விவசாயிகளுடன் இன்று நடத்தப்படவிருந்த பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று மத்திய வேளாண் அமைச்சகம் அறிவித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்கள் தொடர்பாக தில்லியில் போராடி வரும் விவசாயிகளுடன் மத்திய அமைச்சர்கள் இதுவரை ஒன்பது சுற்று பேச்சுக்களை நடத்தியுள்ளனர் இதையடுத்து பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டு தில்லியில் நாளை மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் என்று வேளாண் அமைச்சகம் அறிவித்துள்ளது விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு தயாராக இருப்பதாகவும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிவதற்காக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் நடைபெறுகிறது மூன்று வேளாண் சட்டங்களையும் கடந்த பதினோராம் தேதி நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்றம் பிரச்சினைக்கு தீர்வு காண நான்கு உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைத்து உத்தரவிட்டது இந்த குழுவிலிருந்து பாரதிய விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த பூபிந்தர் சிங்மான் விலகிய நிலையில் மற்ற மூன்று உறுப்பினர்கள் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர்